இந்த மொட்டுக்களை பாத்தீங்களா, கிரிப்கோ ஸ்வப்னா நல்ல மகசூலை தருது. ஒவ்வொரு பயிரும் 80-90 மொட்டுகளை தாங்கி நிக்குது. ஒரு ஏக்கருக்கு 18-20 குவிண்டல் வர மகசூலை நாங்க எதிர்பார்க்கிறோம். பச்சை நிற வெட்டுக்கிளியே அரிஞ்சு தின்னும் புழுக்கள் கூட இந்த வகை பயிர்களை தாக்கறதே இல்ல. 15-20 குவிண்டல் வரைக்கும் கிடைக்கும், இது எங்க கணிப்பு. பெரிய பெரிய மொட்டுகள் உருவாகிடுச்சு. உயிர்கொல்லி பூச்சியோ மொட்டுகளை அழிக்கும் புழுக்களோ தண்டுகளை துளைக்கும் வண்டுகளோ வயல்ல தென்படுறதே இல்ல. இப்ப இந்த சம்பதா பயிர் வகை பாதகமான காலத்துல கூட வறட்சியை நின்று தாங்கக்கூடியது. 15-18 குவிண்டல் வர மகசூலை தரக்கூடிய திறன் கொண்டது. வர நாட்கள் இந்த பயிர்களை 10-15 ஏக்கர் பயிரிட திட்டமிட்டு இருக்கிறேன். இது கிரிப்கோவோட சம்பதா பயிர் வகைங்க. இப்பதான் மதிப்பிட்ட இந்த பயிர்ல கிட்டத்தட்ட 150 மொட்டுகள் இருக்கு. கிரிப்கோ கம்பெனியே பிடி பருத்தி விதையில விற்கும் போது எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. கிரிப்கோ, கிருஷக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட். இது இந்தியாவில் அநேக மாநிலங்களில் இயங்கி வருகிறது. 7356 கூட்டுறவு சங்க அங்கத்தினர்களோடு விவசாயிகளை பங்குதாரர்களாக கொண்டு விவசாயிகளால் விவசாயிகளுக்காக இயங்கி வருகிறது அந்த நிறுவனம்தான் கிரிப்கோ. கடந்த 30 ஆண்டுகளாக கிரிப்கோ தரமான உரம் மற்றும் அதனை சார்ந்த உயிரிய பொருட்களை உற்பத்தி செய்வதிலும், அதனை காலத்தோடு விவசாயிகளுக்காக டீலர் மூலமாகவும் கூட்டுறவு சங்கம் மூலமாகவும் விநியோகம் செய்வதில் ஈடுபட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகாலமாக கிரிப்கோ தரமான விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. இதை விற்கும் தொழிலை ஒருபடி மேலெடுத்து செல்ல கிரிப்கோ சில வருடங்களாக தரமான உயர் வீரிய பருத்தி விதைகளை விவசாயிகளுக்கு இந்தியாவில் வழங்க ஆரம்பித்துள்ளது. இந்த BT2 பருத்தி விதையானது விவசாயம் ஆரம்பிக்கும் முன்வரை பருத்தி விளைவிக்கும் விவசாயிகளின் மொட்டுகளையும் அதன் இலைகளையும் கருப்பு பூச்சிகளில் தாக்கும் பெரும் தொல்லைகளுக்கு ஆளாகினார்கள். பயிர்களை சிகப்பு புழுக்கள் என்னும் பச்சை நிற கம்பளி பூச்சி, புகையிலை எனப்படும் செம்பட்டை நிற கம்பளி பூச்சி, வெளிரிய சிகப்பு நிற புழுக்கள் மற்றும் பல பூச்சி புழுக்களிடமிருந்து காப்பாற்ற விவசாயிகள் நிறைய பணத்தை பூச்சிக்கொல்லி மருந்திற்காக செலவிட்டார்கள். அவைகள் எதுவும் சரியான பலனை தராததால் பருத்தி விவசாயம் ஒரு சவாலாக மாறியது. பருத்தி விதையில் BT2 தொழில்நுட்பம் புகுத்தப்பட்டு அவை விவசாயிகளுக்கு கிடைக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பெரும் நிம்மதியடைந்தனர். மேலும் நீண்டகால நம்பிக்கையான கிரிப்கோ கம்பெனி பருத்தி விதைகளை விற்க ஆரம்பித்தவுடன் விவசாயிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமான கிரிப்கோ முத்திரையுடன் தங்களை இணைத்துக் கொள்வது பாதுகாப்பானது என்று கருதினர். அதன் பொருட்களின் மீது நம்பிக்கையை கொண்ட பின் நிரந்தரமான நல்ல தரத்தையும் அமோக விளைச்சலையும் அனுபவித்தார்கள். கிரிப்கோவின் BT2 பருத்தி விதைகள் அநேக மாநிலங்களில் அதனை பயிரிடுவோரின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது. கிரிப்கோ ஸ்வப்னா மற்றும் கிரிப்கோ சம்பதா அந்த 2 வகை பயிர்கள் விவசாயிகளின் கனவை ஒவ்வொரு விதத்திலும் நனவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பயிர்கள் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேஷ் விவசாயிகளின் உள்ளம் கவர்ந்த வகைகள். இதோ இங்கே கிரிப்கோ ஸ்வப்னா வகை பயிர். இது ஒரு 160-170 நாள் பயிர் வகை. இது வளமான மண் மற்றும் கரிசல் மண்ணுக்கு உகந்தது. இந்த பயிர் வகை நன்றாக உயரமாக நேராக வளரக்கூடியது. 5-6 அடி வரை வளரும். 20-25 கிளைகளை கொண்டது. ஒவ்வொரு பயிரும் 80-120 பெரிய மொட்டுகளை தாங்கும். இந்த மொட்டுகள் பெரிய வட்ட வடிவமானது. 6-7 கிராம் எடை கொண்டது. பயிர்களின் பாகங்கள் முழுதும் மெல்லிய மயிரிழைகளால் மூடப்பட்டுள்ளது. மேலும் பயிர்கள் தளங்களை துளைக்கும் கம்பளி பூச்சிகளின் தாக்குதலை தாங்கக்கூடியது. இது சத்துக்களை உறிஞ்செடுக்கும் அநேக உயிர்கொல்லி பூச்சிகளின் பாதிப்புக்கு ஆளாகாதது. ஸ்வப்னா வகை பயிர் ஒரு ஏக்கருக்கு 18-20 குவிண்டால் மகசூலை தரக்கூடியது. இந்த பயிரை பாத்தீங்களா, இது எவ்வளவு செழுமையா இருக்கு. என் பேர் நாகேஸ்வர ராவ், ஜனாவோலு கிராமம், துளூர் வட்டம், குண்டூர் மாவட்டம். நான் 6 ஏக்கர் நிலத்துல கிரிப்கோவின் ஸ்வப்னா வகை பயிரை விளைவிச்சேன். ஒவ்வொரு செடியும் இப்பவே 70-75 மொட்டை தாங்கிருக்கு. சைஸும் பெருசா இருக்கு. ஏக்கர் 1 15-17 குவிண்டால் வர மகசூல் கிடைக்கும். இந்த வகை பயிரால எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நான் ஒரு கிரிப்கோ டீலருங்க. என் பேர் சீதாராமங்க. கிரிப்கோக்காரங்க ஸ்வப்னாங்கிற பிடி வகையை மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல வகைங்க. இந்த வெரைட்டி வந்ததுக்கப்புறம் தலைப்புழுக்கள், பச்சை நிற வெட்டுக்கிளி, கம்பளிப்பூச்சி எல்லாம் மாயமாக மறைஞ்சு போச்சுங்க. எங்கேயும் ஒரு புழு பூச்சி கூட இல்லைங்க. அதே மாதிரி செகண்ட் பெஸ்ட்டு அந்த பயிர்களை உறிஞ்சும் அசுனி, சேயான் வண்டு, அந்த கூட்டுப்புழு, வெள்ளையி, இந்த எல்லாத்தையும் சாகடிக்கக்கூடிய சக்தி ஸ்வப்னா பீட்டிக்கு இருக்கு. அந்த ஸ்வப்னா பீட்டி 15-18 குவிண்டால் வர தருங்க. இது பீட்டி பருத்தி வித. இது ஸ்வப்னா. ஸ்வப்னாவின் பயிர்கள் 5-6 அடி உயரத்திற்கு, இதோட கிளைகள் 20-25 வரை இருக்கும். இந்த பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதோட ஒவ்வொரு கிளைகளும் சுமார் 5-6 பெரிய சைஸ் மொட்டுகளை கொண்டு வளர்ந்துருக்கு. என் பேர் கனால பிரசாத், நீர்கொண்டாவன்லேருந்து வரேங்க. கிரிப்கோவின் டபுள் பிடி ஸ்வப்னா பயிரிட்டு இருக்கோங்க. இந்த வருஷம் நல்ல மகசூல் ஆயிருக்கு. ஒவ்வொரு பயிரும் 80-90 மொட்டுகளை தாங்கி நின்றுட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஏக்கர் 1 18-20 குவிண்டால் மகசூலை நாங்கள் எதிர்பார்க்கோம். என் பேரு கருமாச்சி ராமச்சந்திர ராவ். நான் ஒரு சிறிய விவசாயி. கிரிப்கோவின் ஸ்வப்னா பிடி பருத்தி வகையை பயன்படுத்தியிருக்கேன். வளர்ச்சி திருப்தியாக இருக்கு. முழுசா கிட்டத்தட்ட 20 குவிண்டால எதிர்பார்க்குறோம். என் பேர் மாலவா கிருஷ்ணராவ். நீலகண்ட கிராமம், மங்களகிரி மண்டலம், குண்டூர் மாவட்டம். நான் ஒரு சிறு விவசாயி. இந்த வருஷம் ஸ்வப்னா பீட்டி பயிரை பயிரிட்டுருக்கேன். முன்னெல்லாம் பலவித விதைகளை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ வெள்ளையி, வெட்டுக்கிளி, தண்ட துளுக்கு வண்டுகள், கூட்டுப்புழு, அசுனி இப்படி எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை. இது கிரிப்கோ சம்பதாவின் வேறொரு வகை. இது 165 நாள் முதல் 175 நாள் வரை காலகட்ட பயிர். இது மிதமான வளமுள்ள மண்ணுக்கு உகந்தது. பயிர்கள் புதர் போல் மண்டி வளரும் தன்மை கொண்டது. 20-25 கிளைகளுடன் 5-6 அடி உயரம் வளரும். வறட்சியை தாங்கக்கூடிய சிறப்பம்சமும் கொண்டிருப்பதாலும், மொட்டுகள் தாங்கும் பூச்சி புழுக்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதாலும் இவைகள் பருத்தி பயிரிடும் விவசாயிகளின் உள்ளங்களை வென்றுள்ளது. ஒவ்வொரு செடியும் 80-100 பெரிய மொட்டுகளை தாங்கி நிற்கும். ஒவ்வொரு மொட்டும் 5-6 கிராம் வரை எடை கொண்டது. இந்த கிரிப்கோ சம்பதா வகை பயிர் ஒரு ஏக்கருக்கு 16 குவிண்டால் முதல் 17 குவிண்டால் வரை மகசூல் கொடுக்கும். என் பெயர் முன்னாங்க சுப்பாரெட்டி. எனக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல நான் கிரிப்கோவோட சம்பதா வகையை விதைச்சிருக்கோம். எல்லாம் ஒரே அளவுல உயரமா இருக்கு. இது 3 மாசம் பயிர். இப்போ ஒவ்வொரு செடியிலையும் 60-70 காய்கள் இருக்கு. எந்த விதமான பூச்சியோ புழுவோ அதை தாக்கலைங்க. ரொம்ப குறைந்த ரசாயன மருந்து தான் தெளிச்சிருக்கோம். பயிர்கள் இன்னும் 2 அடி உயரம் வளரும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. ஏக்கர் 1-17-18 குவிண்டால் வரை எதிர்பார்க்குறோங்க. இந்த வகை விதையோட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். என் பேர் ராமு. பெத்தபெருமி கிராமம், வம்சி கிருஷ்ணா என்டர்பிரைசஸ், துள்ளூர் மண்டல், குண்டூர் மாவட்டம். நான் கிரிப்கோ டீலர். நான் சம்பாடா வகையை விவசாயிகளுக்கு கொடுத்தேன். BT2 பருத்தின் எல்லா விதமான குணாசித்தியங்களும் இந்த வகையில் இருப்பது தெரிஞ்சுது. மேலும் பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி புழுக்களும் வயலில் தென்படலை. இது அருமையானது. விவசாயிகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆழம் கோட்டேஸ்வரங்கிறது பேர். வைகுந்தபுரம், அமராவதி மண்டல், குண்டூர் மாவட்டம். நான் 2 ஏக்கர் நிலத்தில் கிரிப்பவன் சம்படா வகையை விவசாயம் பண்ணியிருக்கேன். இந்த வகை இந்த வருஷம் வறட்சி நிலவினாலும் தண்ணீர் பஞ்சத்தை தாங்கும். இந்த வழியில் சம்படா வகை நல்லது. அதனால் வெட்டிக்கிளியோ தலைப்பூச்சியோ இதுவரை இந்த பயிரை தாக்கவே இல்லை. அதனால் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கோம். என் பேர் பிரட்டபதி சம்பசிவராவு. 15 ஏக்கர் நிலத்தில் இதை பயிரிட்டுருக்கேன். இது கிரிப்கோவின் சம்படா வகை. இது வறட்சியை வெகுவாக தாங்கிக் கொள்ளும். இப்போதைக்கு செடி 1-60-70 மொட்டுகள் இருக்குது. வரும் நாட்களில் இன்னும் இது அதிகமாகும். 15-20 குவிண்டால் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரும் பருவகாலத்தில் மறுபடியும் 10-15 ஏக்கரில் பயிரிட திட்டமிட்டுருக்கோம். இது கிரிப்கோவோட சம்பதா பீட்டி வகை. நல்ல வீரியமான வகை. இந்த வகை 4-5 அடி வரைக்கும் பயிர்கள் வளர்ந்து நிற்கும். மேலும் அவைகள் நுண்ணிய மயிரிழைகளால் மூடப்பட்டிருக்கதால உயிரணுக்களை உறிஞ்சும் பூச்சிகளும் துளையிட்டு அழிக்கும் புழு பூச்சிகளும் இதனை எளிதில் தாக்காது. பயிர் பார்ப்பதற்கு செழுமையாக இருக்குது. மேலும் இந்த வகை பயிர் வறட்சியை தாங்கக்கூடியதாகவும் நிரந்தர மகசூலை 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 18 குவிண்டால் தரக்கூடியதாகவும் இருப்பதால் நான் எல்லா விவசாயிகளையும் இந்த வகையை பயன்படுத்தி நல்ல பயனடைமாறு வேண்டுகிறேன். கிரிப்கோவின் BT2 பருத்தி விதைகள் விவசாயிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் முன் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையில் உள்ள விதை பரிசோதிக்கும் ஆய்வுக்கூடங்களில் நன்கு பரிசோதிக்கப்படுகிறது. இந்த முறையில் தரம் உறுதிப்படுத்தப்படுகிறது. விதை சுத்தம் மற்றும் முளையிடும் திறன் சோதனை மட்டுமில்லாமல் BT தரங்கள் ஒவ்வொரு விதையுள்ளும் ஒவ்வொரு முறையும் நன்கு வெற்றிகரமாக கலந்துள்ளதா என்பதை அறிவதற்கு ஆய்வுக்கூடத்தில் BT பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. BT பரிசோதனை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விதை மாதிரியிலிருந்து விதைகள் எடுக்கப்பட்டு ஓடு நீக்கி பவுடராக அரைக்கப்படும். பின்னர் பஃபர் திரவம் சேர்க்கப்படும்.
முடிவாக பிடி பரிசோதனைக்கு வெளியிடப்படும். எப்போது அந்த பரிசோதனையில் கலர்பாறை வெளிப்படுகிறதோ அப்போதுதான் பிடி மரபணு மாற்றம் எல்லா விதைகளிலும் ஒவ்வொரு முறையும் உறுதி எனப்படுகிறது. கிரிப்கோ ஒரு கூட்டுறவு அமைப்பு. 42 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா, டிஏபி மற்றும் பொட்டாஸ் உற்பத்தி செய்கிறது. 3000 கோடி ரூபாய் வருடாந்திர வர்த்தகத்தின் மூலம் பங்குதாரர்களுக்கு 20% வருடாந்திர டிவிடன் கொடுக்கிறது. கிரிப்கோ நாடு பூராவும் 15 மாடர்ன் விதை பராமரிக்கும் கூடங்களை பல மாநிலங்களில் நிறுவியுள்ளது. கிரிப்கோ விவசாய மேம்பாடு, கிராமப்புற மேம்பாடு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. மேலும் விவசாயிகளின் மேம்பாட்டு வளர்ச்சிக்காக தொய்வின்றி கிரிப்கோ பணியாற்றி வருகிறது. கிரிப்கோ இது ஒரு லாபத்தின் பின் ஓடும் வர்த்தக அமைப்பு இல்லை, ஆனால் இது விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பாடுபடும் கூட்டுறவு அமைப்பு. உங்கள் மண்ணுக்கு பொருத்தமான உயிர்கொல்லி பூச்சிகளை எதிர்கொள்ளும் உயர் ரக பிடி பருத்தி விதை வகைகளை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது கிரிப்கோவின் அயராத பணியாகும். இது ஒரு உயர்ந்த பணியாகும். கிரிப்கோ BT2 பருத்தி விதைகள் சொப்னா மற்றும் சம்பதா மூலம் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் பருத்தி விளைவிக்கும் விவசாயிகள் நலம் பெற வேண்டும். நல்ல தரத்துடன் கூடிய அதிக மகசூலை அறுவடை செய்ய வேண்டும். அவர்கள் கனவு நனவாக வேண்டும் என்று விரும்புகிறது. கிரிப்கோ கிருஷக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட். கிரிப்கோ சப்னா மற்றும் கிரிப்கோ சம்பதா அந்த இரண்டு வகை பயிர்கள் விவசாயிகளின் கனவை ஒவ்வொரு விதத்திலும் நனவாக்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே கிரிப்கோ சப்னா வகை பயிர். இது வளமான மண் மற்றும் கரிசல் மண்ணுக்கு உகந்தது. ஒவ்வொரு பயிரும் 80 முதல் 120 பெரிய மொட்டுகளை தாங்கும். இந்த மொட்டுகள் பெரிய வட்ட வடிவமானது, 6 கிராம் முதல் 7 கிராம் எடை கொண்டது. பயிர்களின் பாகங்கள் முழுதும் மெல்லிய மயிரிழைகளால் மூடப்பட்டுள்ளது. மேலும் பயிர்கள் தளங்களை துளைக்கும் கம்பளி பூச்சிகளின் தாக்குதலை தாங்கக்கூடியது. இது சத்துக்களை உறிஞ்செடுக்கும் அநேக உயிர்கொல்லி பூச்சிகளின் பாதிப்புக்கு ஆளாகாதது. இது கிரிப்கோ சம்பதாவின் வேறொரு வகை. வறட்சியை தாங்கக்கூடிய சிறப்பம்சமும் கொண்டிருப்பதாலும் மொட்டுகள் தாங்கும் பூச்சி புழுக்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதாலும் இவைகள் பருத்தி பயிரிடும் விவசாயிகளின் உள்ளங்களை வென்றுள்ளது. கிரிப்கோ ஸ்வப்னா, கிரிப்கோ சம்பதா.